ப்ரெஸ் மீடியா உங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ்ஃபுல். ஏன்னா ரொம்ப பாசிட்டிவாக எல்லாரும் சொல்கிறீங்க, ரொம்ப நன்றி. மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்து மக்கள் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டு எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. நல்ல கண்டென்ட் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா ஃபீல் குட் மூவிலாம் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும், வந்து பார்த்தாங்கன்னா நிச்சயமாக மவுத் டாக்ல பிக்கப் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இந்த ப்ரெஸ் மீடியா நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ண பட்சத்தில் தியேட்டர்களையும் ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கை பெருசாக இருக்குது சார். அக்காக்கும் தம்பிக்கும் உள்ள அந்த பாண்டிங் இது எல்லாமே வந்து ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா இருக்கும். அந்த அவங்க ஃபேமிலிக்குள்ள அவங்க உலகத்துக்குள்ள போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்புறேன் சார். குழந்தைகளை மையப்படுத்தி எடுத்துருக்கீங்க சார், முயற்சி பண்ணோம். சரி, அதான் இப்போதான் வாய்ப்பு கிடச்சிது, இப்போதான் வாய்ப்பு கிடச்சிருக்கு. எப்படியோ எப்போ பண்ணாலும் நல்ல படத்தை மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் சப்போர்ட் பண்ண நல்லா இருக்குது. படம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கை வந்து ஸ்கூலில் வந்து முடிச்சு இது பண்ணுறது, ஸ்கூல் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிற டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு மாதம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாவது சின்ன படம் ஸ்கூல்லேருந்து எல்லாம் இருப்பாங்க. ஓகே, ஒரு மாதம் லேட் ஆச்சு. அதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணி இல்லை, அதான் சார் இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சூழல் அமைஞ்சிது. அதான் சார், வேறு எதுவும் இல்லை. இல்லை, பட் எப்படி இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு பீரியடான டைம்ன்றத தாண்டி எல்லாருக்குமே எல்லா டைம் பீரியட்லையுமே பார்த்து சைல்டுஹுட் டேஸ், நம்ம வாழ்ந்த சைல்டுஹுட் டேஸ்க்கு போய் நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ இது லீவுக்கான, இது வந்து ஒரு வெக்கேஷனுக்கான படம் மட்டும் கிடையாது, இது எவர்கிரீன் படம். கண்டிப்பாக வந்து நம்ம க்ரோனப்ஸ் அடல்ட்ஸாக இருந்தாலும் சரி நம்ம சைல்டுஹுட் டேஸை போய் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தரும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். கண்டிப்பா இருந்திருக்கும், பட் இதையும் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறோம். எப்போ வந்தாலும் வந்து இப்போதான் சார் அமைஞ்சது, வேற எதுவும் இல்லை சார். சார், படம் ஃபெஸ்டிவல் ட்ரை பண்ணீங்களா சார்? அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சார், ப்ராக்ரஸ்ல தான் சார். இந்த தமிழ் சினிமாவில் அண்ணன் தங்கச்சி தங்கச்சி அண்ணன் இந்த கதெல்லாம் நிறைய வந்துருச்சு. ஓகே, நீங்கள் வந்து ஓல்டு ஸ்டோரியை வந்து கொஞ்சம் இப்போதைக்கு எப்படி இருக்குமோ அப்படி எடுத்துருக்கீங்க, அதில் குடும்பக்காரி சித்தி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்க. இது வந்து ஓல்டு எப்படி யோசிச்சிங்க சார்? இது எடுத்துகிட்டு வந்தால் ஓகே ஆகுமான்னு எப்படி யோசிச்சிங்க சார்? ஆக்சுவலாக இது குடும்பக்கார சித்தின்றத நான் மீன் பண்ணல. ஆக்சுவலாக அந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் தான் அவங்க குடும்பக்காரியாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிப்பான சித்தியாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் காட்டியிருப்போம். திருடக்கூடாதுன்னு கண்டிப்பாங்க, அதனால இதாகும். அதனால அந்த பசங்க உலகத்துக்கு அவங்களுக்கு அந்த அளவு பயமா இருக்கு. இன்னைக்கு நடைமுறையில வந்து பேங்க் இந்த குறு தொழில இது சேர்க்கறது எல்லாமே வந்துருச்சு. ஆமா, நிறைய வந்துருச்சு. இன்னும் அந்த இதுலயே இருக்கணுமே அப்படின்றத வேற இந்த உலகம் மாறிட்டே இருக்கு, டிஸ்பிள போயிட்டே இருக்குது சார். எமோஷனுங்கிறது எப்பயுமே ஒண்ணுதான் சார், அது எந்த காலம் மாறினாலும் எமோஷனுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு நம்புறேன் சார். பல கட்டாயம் வாழ்வியல் வந்து பழசு புதுசு இருந்தாங்க. மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையில மட்டும்தான், ஒரு நல்ல படம் கொடுத்தா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை தான் எங்களோட டீமோட ஒரு சார். பிரஸ் மீடியா மூலமா சார் கொண்டு போய் சேர்க்கணும், உங்களோட ஒத்துழைப்புல தான் சார் இது நடக்கும். கண்டிப்பா பிரஸ் ஓடுது. எனக்கு ரெண்டாவது படம் சார், இதுக்கு முன்னாடி என்ன போதன்னு ஒரு படம் பண்ணேன். போதை சார், போதை 2015 வந்து லோகேஷ் கனகராஜுடைய காஸ்ட்லாம் கூப்பிட்டுருக்கீங்க போல இருக்கு. எல்சியோடைய குழுவெல்லாம் அது அமைஞ்சிருக்கு சார், அதை பிளான் பண்ணிலாம் பண்ணேன் சார். நன்றி சார், ரொம்ப நன்றி.